நிறைய விஷயங்கள் சித்தர்கள் இதில் இல்லாதது வேறு எதுலையுமே கிடையாது. நீ சித்தாந்த படிங்க, சித்தாந்தத்தை படிங்க, திருமூலரை படிங்க, ரொம்ப அற்புதம் பாருங்க. ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு மரியாதை வேல்யூவேஷன் எல்லாமே. அந்த செத்து உடல்லேருந்து உயிர் போயிடுச்சுன்னா ஒரு நாய் கூட மதிக்காதுன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கு தான் இவ்வளோ அலங்காரம், ஆடு ஆபரணங்கள், கோட்டை கோபுரங்கள், இது எல்லாமே இவ்வளவும் இருக்கு. அதுதான் திருமூலர் ஒரு திருமந்திரத்தில் அழகாக சொல்லுவார், ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதுட்டு பெயரை நீக்கி பிணமின்றி பெயரிட்டு சூரையும் காட்டிலே கொண்டு போய் சுட்டுட்டு நீரிலே மூழ்கி நினைவுய்ந்தார்கள். ஒரு பந்தம் இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பத்திரிகையாளர் ஆபீஸில் நடக்கிற விஷயத்துக்கும் இந்த பூஜைக்கும் நம்ம பேசுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் பேசுகிறோம், என்ன விஷயம், இதுதான் வாழ்வியல் முறை. வாழ்வியல் முறை ஆன்மீகத்தில் இந்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பத்திரிகையிலையோ மற்ற விஷயத்துல முக்கியத்துவம் தராங்களா எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சுபாஷ் என்னை விடுறதே கிடையாது ஒரு நிகழ்ச்சியில் கூட. என்னென்னா இதுதான் பந்தம், சித்தருடைய பந்தம். சித்தர்கள்னால் யாருன்னா அவங்களாம் வெளியாள் கிடையாது, வெளிநாட்டு ஆள் கிடையாது. நம்ம மண்ணில் பிறந்து வளர்ந்து யோகம் செய்து அந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளுக்குள் வாங்கி அதான் சொல்லுவார் சித்தர். என்ன சொல்கிறாருன்னா, உச்சிக்கு நேரே உண்ணாவுக்கு மேல் நித்தம் வைத்த விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு எரியுதடி அவியாமல் எரியுது வாழை பெண்ணே, எரியுதே ஆறு வீடதிலே அதில் எண்ணெய் இல்லை அமை தண்ணி இல்லை, தெரியுது போக வழியும் இல்லை வாழை சிக்கிது சிக்கிது வாழை பெண்ணே. வாசிப்பழக்கம் அறிய வேணும் மட்டும் மண்டல வீடுகள் கட்ட வேணும், நாசி வழி கொண்டு யோகமும் வாசியும் நாட்டத்தை பாரடி ஞான பெண்ணே, கட்டாத காலையை கட்ட வேணும் ஆசை வெட்ட வேணும் வாசி ஒட்ட வேணும். கட்டாத காலையை கட்ட வேணும் ஆசை வெட்ட வேணும் வாசி ஒட்ட வேணும், வளைக்காத கொம்பை வளைக்க வேணும் காயம் என்றைக்கு இருக்குமே ஞான பெண்ணே. இந்த தியாகம் எண்ணி வரீங்கன்னு தெரியாது. இதெல்லாம் பண்ணிட்டேனா ஐயா இதெல்லாம் சொல்லிட்டார் யூடியூப்ல, இருந்தாலும் அவர் எதிரும் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது. நிறைய விஷயம் ஐயா சொல்லியிருக்காரு. நான் வந்து பாடலை படித்தேன், ஐயா சொல்கிற விதமே வேற. ஏர் ஓடணும்னு கூப்பிட்டேன், ஐயா சொல்கிறது கேட்டால் ஐயான்வான், கார் ஓடுறதுக்கு புரியாது. ஏன் விஷயம் தெரியாது, ரொம்ப ரொம்ப எளிமையாக பேசுவார். இதே பாடல் சொல்கிறார் பார், இடைக்காடர் பாடுறார். மனமென்னும் மாடடங்கில் தாண்டவ கோணே, முக்தி வாய்த்ததென்று என்னோடா தாண்டவ கோணே, சினமென்னும் பாம்பிருந்தால் தாண்டவ கோணே, யாமும் சித்தி என்று என்னோடா தாண்டவ கோணே, அவித்த வித்து முலையாது தாண்டவ கோணே, பக்தி அற்றார் கதியடையா தாண்டவ கோணே, ஓகையுள் அடங்கும் முன்னே தாண்டவ கோணே, மூல ஓங்காரம் கண்டறிவாய் தாண்டவ கோணே, பற்றே பிறப்புண்டாக்கும் தாண்டவ கோணே, அதை பற்றாது அறுத்துவிடு தாண்டவ கோணே. இது பற்று அப்படின்னா ஆசை. இந்த பொன்பொருள் மேலே இருக்கக்கூடிய அவித்த வித்து முளையாது தாண்டவ கோணே, வேச்ச நெல் அவிச்ச விதை அது வந்து போட்டால் விளையாது. அது போல பக்தி இல்லாதவன் முக்தி அடைய முடியாதுன்னு இடைக்காடர் அழகாக சொல்லுவார். எப்படி பக்தி, எப்படி பக்தி, நான் கிறிஸ்டின் ஆச்சேன நீ அதில் பண்ணுறா ஒழுங்கா, நான் முஸ்லீம் ஆச்சேன் அத்தை ஒழுங்காக பண்ணுறா, நான் இந்து ஆச்சு அத்தை ஒழுங்காக பண்ணு, நீ செய்கிறத ஒழுங்காக பண்ணு அவ்வளோதான். பக்தினா நீ இதில் வந்து பண்ணத்தாலும் நீ அதில் போய் பண்ணத்தாவில்லை, அப்படி கிடையாது. நீ செய்கிறத ஒழுக்கமாக செய், ஒழுங்காக செய். யோகம் அப்படின்னா என்ன தெரியுமா, யோக்கியமானவன் அர்த்தம். யோகி அப்படின்னா யோக்கியமானவன் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அது வார்த்தை எளிமையான வார்த்தை தான். என்னன்னா நட உட பாவனை பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும், அவங்க தான் யோகி. தவ யோகி, தவத்தில் யோகம் இருக்கணும். அப்போ தான் அந்த பிரபஞ்ச காஸ்மெட்டிக் பவரை வாங்க முடியும், வாங்கினா தான் மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும், பேச முடியும். நடராஜர் பத்தில் சொல்லுவார், இப்போ ஒருத்தன் கொலை பண்ணால் தான் கொலை பாதுகமா, ஒரு ஆடை வெட்டினா ஆடு வெட்டினா கோழி வெட்டினா தான் கொலை பாதுகமா, அப்படி இல்லை. காயாமுன் மரம் மீது பூ பிஞ்சு அறுத்தேனோ, கண்ணீர்கள் பழிகொண்டேனோ, கடனென்று பொருள் பறிந்து வயிறு எரித்தேனோ, கிளை வழியில் முள்ளிட்டேனோ, தாயாளுடன் பிறவிக்கு என்ன வினை செய்தேனோ, தந்த பொருள் இல்லை என்றேனோ, தான் என்று கர்வித்து கொலைகளவு செய்தேனோ, தவசிகளை ஏசினேனோ, வாயார பொய் சொல்லி வீரன் பொருள் பறித்தேனோ, வானவரை பழித்திட்டேனோ, வடவு போல பிறரை சேர்க்காது அடித்தேனோ, வந்த பின் என் செய்தனோ, நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு தெரியாது. இதெல்லாம் பாவமா, இது காய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்திலேயோ செடியிலையோ அந்த பூவை பறித்தா கூட கொலை பாதகமா,
அப்புறம் சாமிக்கு பூ எப்படி போடுறது? எப்படி வாழை மரத்து கண்ணு வெட்டி வச்சிட்டிங்க எப்படி? ஆக ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தான் வாழணும். ஏன்னா பாவம் அப்படின்னு தான் எல்லாமே அப்படி இருக்குது. அதனால் அவர் சொல்லுவார், தாயார் இருந்தன்ன தந்தையும் இருந்தன்ன தன் பிறவு உறவு கோடி, தனதலை குவிந்தன்ன கணபயர் எடுத்தன்ன தரணியை ஆண்டும் என்ன, சேயர்கள் இருந்தன்ன குருவாய் இருந்தன்ன சீடர்களும் இருந்தும் என்ன, சித்து பல கத்தும் என்ன நித்தமும் விரதங்கள் இருந்தும் என்ன, நதிகள் எல்லாம் ஓயாது மூழ்கிலும் என்ன பலன். இவ்வளோ விஷயம் இருக்குது. கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி எல்லாத்தையும் முங்கி முங்கி வா பார்க்கலாம். யமன் கோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இது எல்லாம்? யமன் கையில் ஓலை எடுத்துட்டான், இதெல்லாம் எதுவுமே உதவாதான். எப்பேற்பட்ட நாட்டு ஆண்டவங்களாம் எப்படி போனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால் தந்தை உறவு என்று தான் உன் இருபாதம் பிடித்தேன், யார் மீது உன் பார்வை இருந்த போதும் உன் கடைக்கன் பார்வை அது போதுமே, ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே, ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லை வாழ் நடராஜனே. அவ்வளோதான், இறைவனுடைய பாதத்தை பற்றி பிடிச்சியனா போதும். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எம்பெருமான் திருவடியே எண்ணிலல்லால் கண்ணிலேன் மற்றோன் கழல் கண்ணில்லேன் கழலடியே கைதொழுது காணிலல்லால் ஒன்னுலே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்காடைக்கும் போது உணரமாட்டேன், ஒன்னுலே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. நாவுக்கரசு பெருமான் கடைசி முக்தி பதிகம், முக்தி அடையும் போது இறைவனை கேட்குறாரு, உன் பார்த்து தவிர்த்து நான் வேறு யாரும் கும்பிடுது கிடையாது, எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, உன் பாதத்திலே நான் சரணாகதி அடையணும், இந்த ஒன்றுக்குள்ளே ஒன்பது வாசல் வச்சுட்டேன், அந்த ஒன்பது வாசலை ஒக்க அடைக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது, நினைவெழுந்து போயிடுவேன், செத்து போயிடுவேன், அந்த நேரத்தில் கூட இறைவா உன் பாதத்தில் நான் சாகணும்னு பூம்புகலூரில் இறைவன் அப்படியே முக்தி அடைஞ்சார். நம்ம மகான்கள் எல்லாமே, யோகிகள் எல்லாமே பிறப்பு முதல் கொண்டு தாயினுடைய கருவறை முதல் கொண்டு கடைசியாக போகக்கூடிய கல்லறை வரைக்கும் பாடி வச்சுக்கிறாங்க. நிறைய விஷயங்குது, நிறைய பாடணும், நேரம் மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய மேடை சபை, இருந்தாலும் அடியனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு நிறைய கொடுத்ததுக்காக எல்லோருக்கும் நன்றி. ஐயா பிழை கிழை ஏதாவது இருந்தால் மன்னிச்சிடணும், வாழ்த்துக்கள், ஏன்னா பெரியவங்க. நன்றி சார். ஐயா சொன்ன மாதிரி என் பேர் இயற்பெயர் ராமலிங்கம், இப்போ சாய்ராம்ஜி அப்படின்னு கூப்பிட்றாங்க. நமக்கெல்லாம் நீங்கள் எல்லாருமே பெரிய பல்கலைக்கழகம் தான் எல்லாருமே, அப்படி தானே? எல்லாருமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் நீங்கள் எல்லாருமே, அப்படி தானே? உண்மை தானே? எல்லாருமே எங்கே போனாலும் தோண்டி துருவி அதில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம எல்லாம் போகிறோம். உண்மை போய் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த சமுதாயத்தில் நான்காவது தூண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் பெற்றிருக்கிறோம். இந்த தூண் சரிஞ்சால் இந்த சமுதாயமே சரிஞ்சிடும். அதனால் நம்ம முதல்ல நம்மளை வந்து நம்மளே ஸ்டிமுலேட் பண்ணிக்கணும், நம்மளை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சிருவேன். எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐயா பாடினார், பாடுறாரு, பேசுகிறாரு, பாடவும் தெரியுது அவருக்கு, பேசவும் தெரியுது. சிலருக்கு பேசத்தான் தெரியும், பாட தெரியாது. ஐயா பாடுறாரு, பேசுகிறாரு, சிந்திக்க தெரியுது, ஒரு புதுசாக ஒன்று எழுதுறது, புதுசாக ஒன்று பண்ணுறது, ஐயா பண்ணதெல்லாம் ஏற்கனவே எழுதுனது. இவருடைய சொந்த கருத்து இருக்குது, இது இணைச்சி பார்த்து நம்மளுக்கு சொல்கிறாரு, அது எடுத்து சொல்லும்போது நமக்கு நல்லா எடுத்துக்குது. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து எடுத்துக்கிறது, சொல்கிறது, சமயோசிதமாக பேசுகிறது, அப்புறம் படத்துங்களில் பண்ணுறது. நான் நினைப்பேன் ஒரு அரசியல்வாதியாக இல்லை வந்து ஒரு தொழிலதிபராக அல்லது வந்து ஒரு ஆணழகனாக கூட சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். அழகு எப்படி, அவர் முதல்ல எப்படி இருந்தார் நமக்கு தான் தெரியும், ஒரு தும்ப மாதிரி இருப்பார், ரொம்ப உயரமாக இருப்பார் இப்போல்லாம். இப்போ எப்படி குள்ளமானாலும் தெரியல, குள்ளமாக இல்லை, சராசரி ஆகிட்டீங்க.